தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து மாணவர்களுக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 1 முதல் பள்ளி கல்லூரிகள் திறப்பு ரத்தாகுமா, இல்லை பார்த்தீங்கன்னா மாணவர்கள் பள்ளிக்கு வர வேண்டாம் என்று சொல்லியிருக்காங்க, எந்தெந்த பள்ளிகளில் எந்தெந்த மாதிரிலாம் முடிவு எடுத்திருக்காங்க, எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோ பதிவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்கூல் மற்றும் காலேஜ் அப்டேட்டை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள கீழே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, அதில் அதுக்கு ஃபாலோ பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கூலில் எந்த பிரச்சனை எந்த ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் சரி கீழே இருக்க இன்ஸ்டாகிராமில் தாராளமாக சொல்லிக்கோங்க. மறந்துடாமல் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு தேவையான அனைத்து ஸ்கூல் அண்டு காலேஜ் அப்டேட் எல்லாமே கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா தமிழகம் மட்டும் இல்லாமல் இதே மாதிரி ஒரு 3 ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1 முதல் பள்ளிகள், அதாவது 1 முதல் 12 வரை பள்ளிகள் திறக்கப்பட உள்ளது. இதில் நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்புகள் ரத்தாகுமா என்ற கேள்வி கேட்டால், இதுவரைக்குமே நமக்கு வந்த தகவலின்படி பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பு ரத்தாக வாய்ப்பே கிடையாது, பள்ளிகள் திறப்பது உறுதியாயிருச்சு. அந்தந்த பள்ளிகளிலிருந்து அந்தந்த மாணவர்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக உங்களுக்கு ஆன்லைனில் வைக்கிறாங்களா இல்லை பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் கிளாஸ் வைக்கிறாங்கிற மென்ஷன் பண்ணிட்டாங்க. எந்தெந்த மாதிரி நீங்கள் ஸ்கூலுக்கு வரணும், எப்படி சோசியல் டிஸ்டன்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்கூலில் மென்ஷன் பண்ணி அனுப்பியிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, அனைவருமே கண்டிப்பாக ஸ்கூல் வரணும் என்று நிறையா ஸ்கூல்லேருந்து அனுப்பியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் நிறையா ஸ்கூலில் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி, அதாவது செப்டம்பர் மாதம் சொன்னப்பே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நடந்துச்சு. அதாவது விருப்பமுள்ள மாணவர்கள் மட்டும் ஸ்கூல் வரணும்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. ஆனால் எல்லா ஸ்கூலும் பார்த்தீங்கன்னா எல்லா மாணவருமே வர வச்சுருந்தாங்க. இந்த முறையும் அதே மாதிரி தான் பண்ணுறாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன், அதாவது ஆன்லைன் கிளாஸஸுங்கிறது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு சில ஸ்கூலில் மட்டும்தான் கனெக்ட் பண்ண போகிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்க கிட்டத்தட்ட 50,000 மேலே ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஆன்லைனில் கனெக்ட் பண்ண வாய்ப்பு கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் கிளாஸஸ் தான். அதுவும் எல்லா மாணவர்களும் போகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு இப்போவே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு விடுமுறைன்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் விடுமுறை இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பிப்ரவரி மாதத்தில் ஒரு 4 விடுமுறை இருக்குது. அதாவது தேர்தல் காரணமாக தேர்தல் பார்த்தீங்கன்னா எந்தெந்த பள்ளிகள்லாம் நடைபெறுதோ அந்தந்த பள்ளிகளில் மட்டும் விடுமுறை அறிவிக்கப்படலாம். இதே மாதிரி உண்மையான தகவலை மட்டும் தெரிஞ்சுக்கொள்ள உங்களுக்கு ஏதேனும் குறைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள நியூஸ் அப்டேட், அதாவது ஸ்கூல் காலேஜ் நியூஸ் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள கீழே இருக்க இன்ஸ்டாகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.